யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஸ்தம் நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. நட்சத்திர அதிபதி சந்திரன். இந்த நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரதசையில் தான் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு சந்திரதசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த தசை அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் தசை, அது ஒரு 7 வருஷம். ஸோ 12-13 வயசில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2 தசையும் கம்ப்ளீட் ஆகுது. அந்த 12-13 வயசுக்கு அப்புறமா இருந்து ராகு தசை ஆரம்பிச்சுது. ஸோ ரொம்ப ஏர்லியாகவே உங்களுக்கு வந்து ராகு தசை வந்துடுது. அப்படின்றபொழுது படிப்பு, அதுக்கப்புறம் வேலையில் சேர்றது, திருமணம், இந்த எல்லா விஷயத்தையுமே கடக்கக்கூடிய பாதை அப்படின்னு பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும், 30-லேருந்து 31 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை தான் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள்னு சொன்னாலே ரொம்ப நேர்த்தியான நபர்கள், ரொம்ப இலகிய மனம் படைத்தவங்க, ரொம்ப ஹெல்பிங் மைண்டு வந்து நிறைய ஜாஸ்தி இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். புதனோட வீடுன்னா சொல்லவே வேண்டாம். நகைச்சுவை உணர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சின்ன பசங்க மாதிரியே இருப்பாங்க. எல்லா ஸ்டேஜ்லேயுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப காமெடியாக பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய சூழ்நிலைகள், அதாவது கஷ்டமான சூழ்நிலைகளை கூட ரொம்ப எளிதில் கடந்து செல்லக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலுமே ரொம்ப நீட்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். வெளி உலகத்தில் இவங்களுக்கு நல்ல பேர் அப்படின்றது அதிகபட்சமாக வாங்கிட்டே இருப்பாங்க. பாராட்டுக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக வாங்கக்கூடிய நபர்கள். ஏன்னா அவங்களோட கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய நபர்கள். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தியாக பேசுவாங்க. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பக்குவமாக இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குணாதிசயங்கள்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் தான். அது வந்து பாருங்க, கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நட்சத்திர அதிபதி சந்திரன் தான் இருந்தாலும் வந்து அந்த குருவுடைய அமர்வு பொறுத்து, ஆணாக இருக்கிற பட்சத்தில் குரு, பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் சுக்கிரன், இந்த 2 கிரகங்கள் எந்த வீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்றத பொறுத்து தான் கோபம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியனுக்கோ இல்லை செவ்வாய்க்கோ சம்மந்தப்பட்ட வீட்டில் இவங்களுக்கு லக்னமோ இல்லைன்னா இந்த குரு சுக்கரன் அமைய பெற்றால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபம் ரொம்ப தாறுமாறாக வர மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப பொறுத்து போய்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பிளாஸ்ட் ஆவாங்க இல்லையா, அந்த மாதிரி குணாதிசயம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால இவங்க சொல்கிறது ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேட்டுக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னும்பொழுது சின்ன சின்ன வம்பு வழக்குகள் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியாக இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் குசும்பு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வேணும்னே சண்டை போடுற மாதிரிலாம் பேசி அதில் ஒரு சந்தோஷம், அதாவது வந்து அதை காமெடியாக கொண்டு போவாங்க. அதுக்குன்னு கெட்டவங்கன்னு எடுத்துக்கிறது இல்லை. குட்டி குட்டி விஷயங்களில் சின்ன சின்னதாக சண்டைகள் வரதை பார்த்து ரசிக்கக்கூடிய நபர்கள். எல்லாத்தையுமே விளையாட்டாகவே எடுத்துக்கக்கூடிய நபர்கள். பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. தாய்ப்பாசம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இள வயசுலேயே ராகு ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த ராகு திசையில் 30 வயசு வரைக்கும் போகக்கூடிய ராகு திசை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு புதன் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு, அதாவது அஸ்தங்கம் ஆகாமல் நீசம் ஆகாமல் ஒரு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல புதன் இருக்குது அப்படின்னா படிப்பில் எந்தவித தடைகள் இல்லாமல் நல்லபடியாக படிச்சுக்கிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்படி இல்லாமல் புதன் நீசமாகி புதன் வக்கரமாகியோ இல்லைன்னா அஸ்தங்கமாகியோ இருக்கிற பட்சத்தில் படிப்பு, நம்ம நினச்ச படிப்பு ஒன்றா இருக்கும், படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், அதில் சில மாற்றங்கள் சின்ன சின்ன தடைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சுக்கரனுடைய அமர்வு, சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நீசம் ஆகாமல் பலமாக அமர்ந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் இள வயசுலேயே, அதாவது படித்து முடித்த உடனே வேலைக்கு போகிறது, நல்ல சம்பாத்தியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கன்னிராசிலேயே சுக்கரன் இருக்குது அப்படின்னா சுக்கரன் நீசம், அது ஒரு விஷயம். அப்படி சுக்கரன் இல்லைன்னா கூட ராசியில் யார் யார் என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியாக சுக்கரன் நீசம் பெறக்கூடிய ஒரு ராசி, இது ஒரு அவுட்லைனான ஒரு கருத்து இல்லையா. ஸோ அது நீசம் பெறக்கூடிய ஒரு ராசின்றதுனால சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அடிக்கடி லாக் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். மனைவி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கருத்து முரண்பாடுகள் வரலாம். அப்படி இல்லைன்னா திருமணம் லேட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன் நீசமாக இருக்குன்னா குழந்தை பிறப்பில் கொஞ்சம் தாமதம் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கூட நிறைய சம்பாத்தியம் பண்ணியிருந்தால் கூட அது தேவையற்ற செலவுகளில் நிறைய செலவுகள் போயிடுறது, இல்லைனா நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கக்கூடியது கூட பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசியில் நீசம் ஆகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால சுக்கரன் இருக்க பெற்றவங்களுக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பிரச்சனைகள் வந்து வந்து போகும். அதாவது பணம் வந்து திடீர்னு முடக்கம் ஆகிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து வர மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் சுக்கரன் நீசமாக இருந்தால். ஒரு கால் சுக்கரன் கூட ராகுவும் சேர்ந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சின்ன பிரேக்குன்றது அது இயற்கை, அது கிடைக்கும்.
அதே மாதிரி வரவுகள்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அளவுக்கு மலையளவு வர்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, திடீர் வருமானங்கள் அந்த மாதிரி பிஸ்னஸ் ரீதியாக வரக்கூடிய வருமானங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல வேலை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இளவயசுலேயே வேலையெல்லாம் கிடைக்கும், நல்லபடியாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சா கூட சில காரணங்களுக்காக ஒரு நல்ல திறமையாக இவங்க இருந்தாலும் கூட அங்கீகார குறைபாடுகள் உண்டு. ரொம்ப கரெக்டாக வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்கக்கிட்ட கொடுத்தா தான் பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க. இவங்களுக்கு எதிரிலேயே பாராட்டுகள் எல்லாம் கூட கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து உத்தியோக உயர்வு கொடுக்கும்போதோ அப்படி இல்லைனாக்கா வந்து நமக்கு இந்த சம்பள உயர்வு கொடுக்குற சமயத்துலேயோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஞாபகம் அவங்களுக்கு வராது, அடுத்த யாராவது ஒருத்தர் அந்த இடத்துக்கு போடுவாங்க. அப்போ நம்மளுடைய மனசு என்ன படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆனால் நல்ல விஷயம் வரும்போது கழட்டி விட்டுறாங்களே அப்படின்ற தாக்கம் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி சூழ்நிலை ஏன் வருது, அங்கீகார குறைபாடுகள் எதனால் வருது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். ஸோ இப்போ ராகு தசை முடிஞ்சதுக்கப்புறமா குரு தசை ஆரம்பிக்குது. குரு தசை ஆரம்பிக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு 16 வருஷம். இந்த 30-31 வயசு வரைக்கும் இந்த ராகு தசையில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நார்மலாகவே அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 30-31 வயசில் தான் கல்யாணம் ஆகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். பெண்ணாக இருந்தாலும் ஒரு 28-29 கல்யாணம் ஆகிற மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு தசையில் திருமணம் பண்ண விடாது, அப்படியே திருமணம் ஆகியிருக்குன்னா கூட அதில் பலவிதமான சர்ச்சைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ரொம்ப முக்கியமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ராகு தசையில் திருமணம் செய்ய தான் வேணும், வேறு வழி இல்லை. ஏன்னா 30 வயசு வரைக்கும் பெண்கள் வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. அந்த காரணத்தினால தசா புக்திகள் பார்த்துக்கோங்க. ராகுவுக்கு என்ன புக்தி போகும்போது திருமணம் பண்ணினா பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புக்தி போகும்போது பண்ணலாம், சனி புக்தி போகும்போதும் பண்ணலாம், குரு புக்தி போகும்போதும் பண்ணலாம். நீங்கள் ராகுவில் ராகு புக்தி போகிற சமயத்தில் பண்ணிங்கனாலோ இல்லை செவ்வாய் புக்தி சமயத்தில் பண்ணாலோ நிறைய சச்சரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ராகு செவ்வாய் புக்திகள் வர சமயத்தில் சூரிய புக்தி சந்திர புக்தி வரும்போது கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த புக்திகள்லாம் பார்த்து பண்ணுற பட்சத்தில் பலவிதமான நன்மைகள் உண்டு. பார்க்காத பண்ணுற சமயத்தில் தான் பல சர்ச்சைகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நட்சத்திர தோஷம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்துக்கு குரு வந்து தோஷம் கொடுக்குறாரு. எப்படி இந்த குரு வந்து தோஷம் கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அங்கீகார குறைபாடுகள் நமக்கு நடக்குது, நமக்கு தேவையான சமயத்தில் நம்மளை மறந்துடுறாங்க அப்படின்னு சொன்ன பாருங்கள். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு தோஷம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும். ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான விளக்கமும் நான் சொல்கிறேன். இந்த குரு தோஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது செஞ்சாலும் நம்மளோட பேச்சு எடுபடாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில சமயத்தில் கையை கட்டிட்டு நின்றுக்கிட்டே இருப்போம், நமக்கு வாய்ப்பே கிடைக்காது. அதாவது மைக்கு நம்ம கைக்கு வந்தால் பேசலாம்னு நினைப்போம் இல்லையா, உதாரணத்துக்கு கைக்கே வராமல் காத்திருந்து நம்ம கொஞ்சம் தோய்ந்து போயிடுவோம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து இந்த நட்சத்திர தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். குரு தோஷம் அப்படின்னா நமக்கு நம்மளே ஆணாக இருக்கிற பட்சத்தில் தனக்குத்தானே தோஷம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பண்ணுற சில பிரச்சனைகள் நமக்கே எதிர்விளைவுகளை விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்காது, இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக குரு வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சித்தர் வழிபாடு இல்லைன்னா குரு வழிபாடு, இந்த மாதிரி மகான்களுடைய வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு மகான்கள் வழியில் ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்யும். அது வந்து அப்படி இல்லாத பட்சத்தில், அதாவது குரு ராகு சேர்க்கை இருந்ததுன்னா அப்பேற்பட்ட ஈர்ப்புகள் வர வாய்ப்பில்லை. குரு கேதுவோடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஆன்மீகத்து மேலே ஒரு நாட்டம் அப்படின்றது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அமையாமல் இருந்தால் கூட குரு வழிபாடை நீங்கள் கொஞ்சம் ஏற்படுத்திக்கோங்க. அப்படி ஏற்படுத்திக்கிற பட்சத்தில் பல நன்மைகள் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் வளமாக வரத்துக்குண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு குரு வழிபாடு எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் மஞ்சள் வண்ணம் பயன்படுத்துங்க. மஞ்சள் கலர் வந்து நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா மஞ்சள் பொடியை தண்ணியில் குழச்சி நெத்திக்கு வச்சுக்கோங்க. இதை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் போகும்போது வைக்க முடியலன்னா வீட்டுக்கு வந்த அப்புறமாவது கண்டிப்பான முறையில் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு சின்ன கயிறு கிடச்சா கயிறு கட்டிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சின்ன கிளாத்து, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்களோட வாலெட்டில், ஹேண்ட்பேக்கில், அதுக்கப்புறம் லேப்டாப் பேக்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு கிளாத்தை வந்து எல்லோ கலரில் வச்சிங்கன்னா அது கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கலருக்குண்டான ஒரு மகத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய அந்த குரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்குண்டான சான்ஸ் அதிலிருந்தும் நமக்கு கிடைக்கும். அது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ சஃபயர், அதாவது கனக புஷ்பராகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கற்களை பயன்படுத்தலாம். குரு தோஷத்துக்கு மிக நல்லா பயன்படுத்தக்கூடிய ஒரு கற்களாக இருக்கும் அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோவில்களுக்கெல்லாம் போகிற சமயத்தில் நெய் வாங்கி கொடுங்க. அதாவது குருவுக்குண்டான ஒரு பொருள் அது, நெய் வாங்கி கொடுங்க இல்லைன்னா மஞ்சள் வந்து வாங்கி கொடுங்க கருவறைக்கு.
இதை பண்ணுற பட்சத்தில் நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்றது வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு, எனக்கு ஆன்மீக குருகள்லாம் எனக்கு பெருசாக தெரியல, அதில் பெரிய ஈடுபாடுகள் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அந்த இடத்துல போய் நின்று ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி பார்த்தீங்கன்னாவே போதும், ரொம்ப நல்ல வைப்ரேஷன் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். வழிபாடுகள், அதாவது தொடர்ந்து சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது பலவிதமான முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடிய வழிபாடுனா மகாலட்சுமி வழிபாடு. தொடர்ந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் வீட்டில் கண்டிப்பாக இந்த படம் இருக்கும், டெய்லி அவங்கக்கிட்ட நின்று கும்பிட்டுட்டு போகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. வியாழக்கிழமைகளில் நான்வெஜ் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. இதை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஸ்தம் நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.